நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன எபிசோட்ல சான்ஸ்ட்ரோமால அண்டர் கிரவுண்ட் கேவில மாட்டிக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு எக்க கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினும் ரெஸ்ட் எடுக்க ஹீரோவோ காவ காத்துட்டு இருக்கப்ப எதுக்கடா சும்மா இருக்கும்னு ஃபர்னேஸை யூஸ் பண்ணி பில்ஸ ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்வெளிக்கல ஹீரோயினும் ஏன்டா இங்கிருந்து போறதுக்கு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது, இது வழியா போய் வழியை தேர்றதை விட்டுட்டு பில்ஸ் மேக் பண்றதுதான் முக்கியமான ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் காதலியே போட்டுக்காத ஹீரோவோ தொடர்ந்து ஃபர்னஸ்ல ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல ஃபர்னஸை வெடிச்சு சதிட்டீர என்னடா ஆச்சுன்னு பார்த்தா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எதுவும் ஆகலையானு ஒரு வாய்ஸ் என்னடான்னு ஹீரோயினை கண்ணுழிச்சு பார்க்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. ஹீரோவா அவன் மேல படுத்திருக்க, இதை பார்க்கற சண்டை போட்டு இருக்கிற பீஸ்ட் எல்லாம்
எல்லாருமே ஹீரோவோட பில்சர் கட்டத்தை நோக்கி ஓட எல்லாருமே ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கா, ஹீரோவோட பாட்டிலோ ஃபில் ஆகவே இல்ல. என்னடா ஏன்டா என்னோட பாட்டில் ஃபில் ஆகலன்னு பார்த்தா எல்லாமே ஹீரோயின் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பாட்டில ஃபில் பண்றவளோ என்னடா உன்னா டிலே பண்ணிட்டு இருக்கா, நான் முன்னாடி போய் ஃபவுண்டேஷன் மில் பண்றேன், இந்த பீஸ்ட் எல்லாம் கொண்டு நீ எலிக்சர் சேகரிச்சுட்டு வந்துருந்தா அங்கிருந்து கிளம்பிடா, எல்லா பீஸ்டும் ஹீரோ சுத்து போட. என்னடா நடக்குது இங்க, இந்த பீஸ்ட்ல என்னை சுத்த போடுதே, என்ன பண்றது ஒண்ணும் புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ண சுத்த வட்டாக 100 miles இருக்கிற எல்லா பீஸ்டுமே செத்துறா. அதுல இருக்கிற எலிக்சர் அதாவது ஹெவன்லி வெயின்ஸ் எல்லாமே பாட்டில கலெக்ட் ஆக ஹீரோக்கோ ஜாலிக்கு மேல ஜாலி சந்தோஷமா இருக்கிறான். ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருச்சு, அப்பாடா ஃபில் ஆகி முடிச்சிருச்சு, இப்ப நான் ஃபவுண்டேஷன் பில் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வேற ஒரு பயவுலையோ அதை தட்டி விட்டு புடுங்கிற யாருடான்னு பார்த்தா ஆட பில்ஸ்ட்ரீம் செக்டர் எந்த டேஞ்சோ பயவுலையோ புடுங்கிறான். டே என்னோட பாட்டில தாடான்னு சொல்லிட்டு இருக்க அந்த பயவுலையிட்டு இருந்து மிஸ்டிக் ஸ்ட்ரீம் செக்டர் எந்த டேஞ்சோ பயவுலையோ புடுங்கிறான். அந்த பயவுலையிட்டு இருந்து சாங்கியோ புடுங்கிறான். இப்படி மாத்தி மாத்தி சண்டை ஓடிட்டு இருக்க. டே என்னோட பாட்டிலுக்கு நீங்க ஏன்டா சண்டை ஓடிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவுக்கோ வருத்தமும் இருக்கும் கடுப்பாவும் இருக்கும். இருந்தாவும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாட்டில் எப்படியா கீழே விழுந்துருமாட்டு ஒரு கட்டத்துல கீழே விழுக எடுத்துடலான்னு போற நேரத்துல மிஸ்டிக் ஸ்ட்ரீம் செக்டர் எந்த பயவுலையோ அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி எடுத்துறான். என்னடா பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் வேற ஒரு இடத்துல விழுந்துருது. எங்கேன்னு பார்த்தா ஒரு மரக்கல, அதுவும் சின்ன கில மெலிசான கில. ஹீரோ சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு மரத்துல ஏறி கிளையில ஏறி அந்த பாட்டில எடுத்துறான். ஆனாலும் அவனோட வெயிட் தாங்காம அந்த லேசான கிளையோ உடஞ்சு விழுக கண்ணுளிக்கிற ஹீரோவோ சுத்தி முத்தியும் பாக்குறான். நிறைய பீஸ்ட் வந்துகிட்டே இருக்குது, இந்த பில்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த பீஸ்ட் எல்லாம் வருது, இந்த பில்ஸ் யூஸ் பண்ணி உங்களை எல்லாம் ட்ராப் பண்றா, ஜாலியா உட்காந்து வேடிக்கை பக்க போற ஃபவுண்டேஷன் பில் பண்றேன்னு சொல்ற ஹீரோவோ அந்த பில்ல தூக்கி அவங்க நேரி வீசலான்னு பாக்க. அதுக்குள்ள ஹீரோயினா வந்து விழுக என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா நிறைய பீஸ்ட் வருது. அந்த இடத்துல எல்லாமே பனிமூட்டம் ஆகுது, மிஸ்டால சூழப்படுது. அங்க இருக்கிற பயவலிகளோ அன்னீசியா ஃபீல் பண்றாங்க, ஸ்ட்ராங்கான போர்ஸ் கிட்ட வர்றதா உணர்றாங்க. யாருடா வர்றான்னு பார்த்தா அந்த டைகரோ அங்க வர அதை பாக்குறவங்களுக்கோ அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. பாலன்ஸ் வாடோட வந்த டீமன்ஸா, டைகர் மேல உட்காந்துருக்கிற கோஸ்ட் கேல பாக்குற பயவலைகளோ அதிர்ச்சியில வரைஞ்சு போயிருக்க. லிட்டில் பிரதர் லிட்டில் சிஸ்டர் எங்கூட விளையாட வாங்க. இதை கேக்குற ஹீரோவுக்கு இந்த வாய்ஸ் டான்ஸ்ட்ரோம் வந்தப்ப நம்ம கேட்ட வாய்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துற ஹீரோவோ எல்லாரும் இங்கிருந்து திருங்கன்னு சொல்ற ஹீரோவோ அந்த பிள்ளை ஸ்மோக் ஸ்கிரீனா யூஸ் பண்ண அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. ஒரு வழியா தப்பிக்கிற ஹீரோவோ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, அந்த மிஸ்டோ அங்கிருந்து விலகல. லிட்டில் பிரதர் எங்க போயிட்டீங்க, எங்கூட விளையாட வாங்க. லிட்டில் பிரதர் எங்கூட விளையாட வாங்குற வாய்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த கோஸ்டியலோட வாய்ஸோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல எல்லாமே அமைதியாக பாட தப்பிச்சிட்டோம், அந்த டிமன் கேள் கிட்ட கோஸ்ட் கேள் கிட்ட நம்ம மாட்டிக்கல, பை ஷோச்சன் உன்னை மாதிரி ஒரு புத்திசாலியா இருந்தாட்டி தப்பிச்சிட்ட, வேற யாராச்சும் இருந்தா மாட்டிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர. டே இங்க பாருங்கடா பை ஷோச்சன், டே நீயா பை ஷோச்சன், நான் திரும்ப உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சே பாக்கல, மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீயே வந்து எங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். யாருடான்னு பார்த்தா பில் ஸ்ட்ரீம் செக்டரோட நம்பர் 2 டான்ஜோ பைபிள்ல ஹீரோ கிட்ட ஏற்கனவே பாட்டில எல்லாம் மிரட்டி புடுங்க பார்த்தவன். டே நீ திரும்பவும் வந்துட்டியா, உனக்கு என்னடா வேணும், ஏன்டா என்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, உன் இருக்கிற பாட்டில என்கிட்ட கொடுத்துரு, நம்ம ஏற்கனவே ஒருக்கா மீட் பண்ணிருக்கோம், அந்த பாட்டில கொடுத்துட்டு அவனை கொல்ல மாட்டேன், இங்க இருந்து விட்டுறேன்னு சொல்றான். இதான் மாஸ்டர் சொல்றாருல்லடா பாட்டில கொடுடா இல்லைன்னா அவனை கொண்டுருவாருன்னு அடியாளு பயவலைகளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருக்கிற பிளான்ஸ்ல உரைய ஆரம்பிக்கிற ஹீரோவுக்கோ சில்லா ஃபீல் ஆகுது, திடீர்னு எதனால சில்லா ஃபீல் ஆகுது, எல்லாம் உரைய ஆரம்பிக்குது. இன்னும் அந்த பொண்ணு போகலையா, அந்த கோஸ்ட் கேள் இங்கதான் சுத்திட்டு இருக்காளான்னு ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்க. டே நாங்க சொல்றது உனக்கு காது கேட்கலையா, அந்த பிள்ளை குடுக்கறையா சாவரையானு எல்லாருமே மாட்டிட்டு இருக்க. நம்ம கொஞ்சம் டைம் வாங்கினா போதும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கண்டிப்பா அந்த கோஸ்ட் கேள் பில்ஸ்க்காக என்கிட்ட வந்துருவா, என்னை தேடி வந்துருவா. இந்த சமயத்தை எப்படி யூஸ் பண்ணி இவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வில்லப்பய உள்ளைகள்லாம் திரும்பவும் மிரட்டா தேறி அந்த பாட்டில உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்ற ஹீரோவோ ஸ்பிரிச்சுவல் பேக்ல இருந்து அதை எடுத்துற. தாடா தான் சொன்ன சீக்கிரம் தாடான்னு சொல்ல இந்தா சாப்பிட்றான்னு பில்ல தூக்கி வீச அந்த பில்லோ எனிமியோட வாய்க்குள்ள போயிட, நம்பர் 2 பயவுள்ள வாய்க்குள்ள போயிட, அவனும் முழுங்கிடுறான். ஹீரோவோ தப்பிச்சோட அடையாளு பயவுளைகளெல்லாம் ஹீரோவை பிடிக்க அனுப்பிட்டுறான். அந்த பில்லு டேஸ்டா இருந்ததா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வாய்ஸோட அவன் வயிற்றுக்கிட்ட கையோ வர அவனுக்கோ ஒன்றும் புரியல, தெரிஞ்ச கையும் மறந்துருச்சு, சுத்தியுமே யாரும் இல்ல, வாய்ஸ் மட்டும் கேக்குது. யாருது லிட்டில் பிரதர், நீங்க பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டீங்க, என்னோட பிள்ளை எவ்வளவு தைரியம் இருந்தா சாப்பிட்டு இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, யாரையுமே பார்க்க முடியல, ஆப்பனண்ட் யாருன்னு தெரியல, ஆனா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த சமயத்துல காது கிட்ட அது டேஸ்டா இருந்ததுன்னு ஒரு வாய்ஸ் அவனை கொண்டுருது. சரி இங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா உயிருக்கு தப்பிச்சு பொழைச்சு ஓடிட்டு இருக்க ஹீரோவோ ஒரு மரத்துக்கிட்ட நின்று ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்றதை விட இழப்பு வாங்கிட்டு இருக்கான். உங்களை தனியா விட்டுட்டு வந்ததுக்கு சாரி சிஸ்டர், வேற வழி எனக்கு தெரியல, அதனாலதான் தனியா தப்பிச்சு வந்துட்டேன், முத வழியா ஃபவுண்டேஷன் பில் பண்ணணும், இங்கிருந்து தப்பிச்சு போகணும், எனக்கு தெரிஞ்ச அந்த கோஸ்ட் கேல அந்த டெவில அழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சிரிப்பு சத்தமோ பக்கத்திலேயே கேட்க ஹீரோவோ பயத்துல திரும்பி பார்க்க அடங்க ஒப்பந்த அமரவானில தலைமுழுக பக்கத்துல நிக்கிற கோஸ்ட் கேல பாக்குற ஹீரோவுக்கோ அதிர்ச்சி. லிட்டில் பிரதர் நீங்க எனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல, ஹீரோவோ பயத்துல விழுக நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரியுமே நீங்க என் கூட ஹைடன்சி கிளாடம் தானே ஆசைப்படுறீங்க, உயிர் பிழைச்சா போதுண்டா சாமின்னு அங்கிருந்து ஹீரோவோ தப்பிச்சு பிழைச்ச ஓட அதை பாக்குற கோஸ்ட் கேலோ சிரிக்கிறதோட இங்க கட் பண்ணா ஹீரோவை துரத்திட்டு போனா பில் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த பயவுள்ளைகளோ எங்கடா போய் தொலைஞ்சிட்டான், அந்த பை பயவுள்ள இவ்வளவு வேகமா ஓடுறானா, பை ஷோச்சன் ரொம்பவுமே வேகமா ஓடுறான், நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டான், இருந்தாலும் எல்லாரும் கவனம் பாருங்க, ரொம்பவுமே கண்ணிங் ஆனவன், எங்கிருந்து வேணாலும் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவானு அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருக்க. அங்க பாருடா பை ஷோச்சன் மாதிரி தெரியுது, டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருந்தா நீதானே எங்களால கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்றவனும் மத்த பயவுளைகளோட போய் ஹீரோ
ஹீரோ அட்டாக் பண்ண, டே நான் பை ஷோச்சன் இல்லை இல்லைன்னு சொல்கிறான். பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டா நீ தான் பை ஷோச்சன் எங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி பாடி உனக்கு மட்டும்தான்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனோட டோக்கன் எடுத்து காட்டுறான், பார்த்தா ஆட பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த வேற ஒரு பையன் இல்ல, இந்த பையோலையும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஹீரோவோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் எல்லாமே இருக்கு. இந்த பையோலாம் யாரு, இந்த கேரக்டர் எதுக்காக அனிமிக்கல கொண்டு வந்தாங்க, பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த சாங்கியூ பையோல நமக்கு தெரியும், சம்மந்தமே இல்லாமல் யாருக்கு எதுக்குடா இந்த பையோலையை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வந்துடும்.